தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உங்களை எல்லோரையும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றி என்பது எல்லோரிடத்திலும் வரும், ஆனால் நம்பிக்கை என்பது வெற்றி கொள்ளும் போது மட்டும்தான் துணை வரும். இன்னைக்கு நம்ம கூட ஸ்கைப் வழியா விஜய் சுவாமி அவர்கள் இருக்காங்க. சுவாமி வணக்கம். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும், பயிர்கள் சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமா இருக்கணும்னு பயிர பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம். நல்லா இருக்கீங்களா சுவாமி? நல்லா இருக்கேன். ரொம்ப பயிரால நல்லா இருக்கேன். ஓகே சுவாமி, பயங்கர பரபரப்பா உங்களுடைய லைவ் போயிட்டு இருக்குது. நிறைய நேயர்கள் அந்த செவ்வாய்க்கிழமைகள்ல விளக்கேற்றி வைக்கிறத பத்தி நிறைய பெருமையா பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய அந்த மந்திரங்கள்லாம் நிறைய பக்கம் வந்து பிரபலம் ஆகிக்கிட்டே வருது. அதுக்கு முன்னாடி எனக்கு கேட்கணும்னா, உங்க இல்லத்துல இருக்கக்கூடிய பைரவர்கள் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாமே அவுட்டோர்லயே இருந்துட்டு இன்னைக்கு இன்டோர்ல எடுத்திருக்கோம். அடுத்த வாரம் எல்லாம் அந்த பைரவர்களோட நின்று நம்ம எல்லா பைரவர்களையும் வச்சு நம்ம எடுத்து மக்களுக்கு அதை ஏன் பைரவர் வச்சிருக்கோங்கிறத பத்தி விளக்கமா உங்களை சொல்லி பேசுவோம். எல்லாமே பைரவர் பைரவர் தான். பைரவர் இல்லைன்னா நம்ம இந்த அணுக்கள் அசையாதுங்கிறதுக்கு அது பைரவர் தான் காரணம். நிச்சயமா நம்மளுடைய பைரவர் கோயில் எந்த அளவுக்கு வேலைப்பாடுகளோடு ரசிச்சு எத்தனை பேர் இப்போதைக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இருந்து உதவிகள் வந்துட்டு இருக்கு? இப்ப இந்த லாக்டவுன்னால மக்கள் வந்து என்னை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் பிரேக் அப்படி கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த லாஸ்ட் ஒன் மந்த் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைப்பாடுகள்ங்கிறது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பைரவருடைய அருளால எப்பவுமே நான் ரொம்ப ஸ்பீடா வந்து ஒரு 50 ஆள் விட்டு வேலை செய்யறது இல்லை, ஒரு 15 பேர் பர்மனண்டா ரெகுலரா போய் ஸ்லோவா பண்ணிட்டு இருக்காங்க. பைரவருக்கு இந்த கோயில்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கோயில், இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு. அதை நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பேன், ஏசியாவிலேயே பிக்கெஸ்ட் பைரவர் டெம்பிள் சொல்லிட்டு இருப்பேன். அது மாதிரிதான் எல்லா பத்திரிகையில எழுதிட்டு இருக்காங்க, ஏசியா பிக்கெஸ்ட் பைரவர் டெம்பிள்னு. ரொம்ப அற்புதமா சிற்ப வேலைப்பாடுகளோட பைரவர் வந்து ரொம்ப 33 காட்சி கொடுத்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப மண்டப வேலைகள் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் வந்து தரிசனத்துக்கு பைரவர் வருவார், மக்களுக்கு அதை வந்து காட்சி கழிப்பார், தரிசனம் கொடுப்பார். இப்ப நீங்க வந்து இந்த சிற்ப வேலைப்பாடுகள், இந்த கோயில் வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமா வீடு கட்டுற மாதிரி இல்ல, அது காலம் காலமா நம்ம போனதுக்கு அப்புறமும் பல ஆண்டுகள் இந்த உலகம் அழியிற வரைக்குமே இந்த கோயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கத்தான் போகுது. அதற்கான அந்த சிற்ப வேலைப்பாடுகள், அதே மாதிரி அந்த கோயிலினுடைய வடிவமைப்பு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஊர்கள்ல இருந்தே ஆளுகள் எடுத்து நீங்க வேலை பாக்குறீங்களா? இதற்காக ஸ்பெஷலிஸ்ட் வர வச்சிருக்கீங்களா? இல்ல, இதுக்காக ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப கோயில் வேலை சிற்ப வேலைப்பாடுகள்ல ஸ்டேட் லெவல்ல ரொம்ப பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. பெரிய க்ரோஸ் கண்ட்ல அவர் வந்து பெரிய ஸ்தபதின்னு சொல்றது முருகேசன் சொல்லிட்டு, ஈரோடு முருகேசன் சொன்னா எல்லாருக்கும் ஸ்தபதி தெரியும். ரொம்ப அவர் வந்து கிட்டத்தட்ட 100 ஆட்கள் வச்சு வேலை வாங்கிட்டு ரொம்ப பெரிய பெரிய கோயில்ல நம்ம கட்டுறதை விட இன்னும் பிரம்மாண்டமான 50-40 கோடி கோயில் தான் கட்டிட்டு இருக்காரு. இப்ப நம்மளது ஒரு சின்ன பட்ஜெட் தான், ஒரு நான் ஆரம்பிச்சது ஒரு 4-5 கோடியில பண்ணலாம்னு ஆரம்பிச்சேன், இன்னைக்கு ஒரு 10 கோடி தாண்டிடும் நினைக்கிறேன், 10-15 கோடி வந்துடும். அவங்க சிற்ப வேலைப்பாடுகளோட செய்யறவங்க தான் இந்த கோயில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமா ஒரு 3-4 வருஷமா வேலை நடந்துட்டு இருக்கு. கொஞ்சமா கொஞ்சமா ரொம்ப இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% 40-50% மேல வேலை முடிஞ்சிருச்சு. இந்த சிற்ப பொம்மைகள் மட்டும் வேலை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா 64 பைரவர் உள்ள கொண்டு வர எல்லாமே பைரவருடைய ஆசீர்வாதத்தால ரொம்ப அற்புதமா நடந்துட்டு இருக்கு. ஓகே சுவாமி, இப்ப நம்ம ரேகைகளுக்கு வருவோம். கால் பெருவிரல் ரேகை அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய நேயர்களுக்கும் எனக்குமே இருக்கிற சந்தேகங்கள், இப்ப அதுல ஒரு ரேகையை பார்த்தா அல்லது நம்ம இந்த கட்டத்தை எல்லாம் பார்த்து சொல்ற மாதிரி திருமணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வெளிநாட்டுல வேலை கிடைக்கும், அல்லது நீங்க வந்து சினிமா துறைக்கு வருவீங்க, அரசியல் துறைக்கு வருவீங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த கால் பெருவிரல் ரேகையை பார்த்துட்டு நம்ம என்ன ஆக போறோம் அடுத்த காலகட்டங்கள்ல அப்படிங்கிறதோ, அல்லது இதுல இருந்து சேஃபா இருந்துக்கணும் அப்படிங்கிறதோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் உங்களால தீர்மானிக்க முடியுமா? இந்த மேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்றது, அடிக்கடி நான் பேசுறது என்னுடைய எல்லா ப்ரோக்ராம்லயும் சொல்லிட்டு இருப்பேன். இந்த கால் ரேகை வச்சு நான் பல வருடங்களா ஆராய்ச்சி பண்ணேன். இப்ப கடந்த 16 பாத்துட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கே நான் பாக்குறது 5 நான் பாக்குறேன். இந்த கால் ரேகை வச்சு பாக்குற போது நீங்க உள்ள வர்ற போது உங்களை பத்தி நீங்க எதுவும் என்கிட்ட சொல்லவே வரலாம். ஒரு சில பேர் போன்ல அப்பாயின்மெண்ட் கேட்கிற போது எங்களுக்கு இந்த பிரச்சனை சரணம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை எனக்கு இருக்குன்னு நீங்க எங்கிட்ட தெரியப்படுத்தாதீங்க. எனக்கு நான் ரேகை எடுத்து அனலைஸ் பண்றேன், ரேகை எடுத்து பாக்குறேன், உங்களுக்கு என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுதுங்கிறது நான் தெரியப்படுத்துறேன். நான் சொல்ற விஷயம் சரியா இருந்தா கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அப்படிங்கறது என் வாதமாக முன்னிறுத்துற எல்லாத்துக்கும். இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் திருமண தடைப்பட்டாலும், தொழில் அபிவிருத்தி இல்லாம இருந்தாலும், தொழில் முடங்கி போனாலும், அல்லது குழந்தை பாக்கி இல்லாம இருந்தாலும், என்னால இதுதான் பிரச்சனைகள்ங்கிறது துல்லியமாக இந்த அதாவது அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். ஒரு காயின் என்ன அகல இருக்கும்,
நம்ம முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ்ல அந்த கால் ரேகை கோடுகள் இருக்கும். அந்த கோடுகள் வச்சுதான் மனிதனுடைய லைஃப் என்ன நடந்துச்சு நடக்க போகுதுங்கிற தெளிவா சொல்ல முடியும். கண்டிப்பாக ஒரு ஜோதிடருங்கிறது வந்து சும்மா நம்ம புக்கை பார்த்துட்டு படிக்கிற விஷயம் இல்லை. முழுக்க இயற்கையாவே கடவுளுடைய ஞானம் வேணும். அந்த கடவுளுடைய ஞானத்தை வச்சு கட்டம் பாக்குறது வேற, அது வேற ஸ்டைல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்களை பத்தின விஷயங்கள் நான் சொல்றது சரியா இருந்தா நீங்க பயனோட ஃபாலோ பண்ணுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றது சரி இல்லைன்னா ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய லைஃப் கணிக்கிறதுங்கிறது கணிச்சு சொல்லணும். நம்ம வந்து இந்த இந்த ராசி இங்க பாத்துச்சுனாங்கிற வாதங்கள் இதுல வைக்கவே முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் இந்த கோடுகள் இங்க இப்படி இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்ல இந்த மாதிரி இருந்துட்டு இருப்பாங்கிறது என்னுடைய நிலைப்பாடுகளை நான் வச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த கால் பிறவல் ரேகை வச்சு ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய லைஃப். ஓகே சாமி, இன்னும் இதை பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு நேர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க வந்து கொஞ்சம் பிரிஸ்கா பேசுங்க ஐயா. யாருக்காக நீங்க பார்க்கணும்? பையனுக்காண்டி பாக்கணும் மேடம். பையனுக்காக பாக்கணும். இந்த மாதிரி சந்தோஷமா பேசுங்க. பையனுக்கு என்ன வயசு ஆச்சுங்க? படிச்சுட்டு இருக்காரா? படிச்சு முடிச்சாருங்க. 23 வயசு. சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்க? தேனி தானே? சேலம் பக்கத்துல இருக்காரு, ஈரோட்டுல. நீங்க ஒரு நாள் புறப்பட்டு அவருடைய போன் நம்பர் கீழே இருக்கும் பாருங்க, அந்த போன் நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னைக்கு வரலாம் எப்ப வரலாம் அப்படிங்கறத தெளிவா கேட்டுக்கோங்க. உங்க பையனை கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். சுவாமி என்ன சொல்றாருன்னு கேப்போம். அதாவது ஒரு ரேகையினுடைய அமைப்பு படி மனிதனுடைய வாழ்க்கை என்னங்கறதுதான் என்னுடைய கருத்து. இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நீங்க நேர்ல வந்து பாத்துக்கிறது தான் சரியான விஷயங்களா இருக்கும். நான் வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்தோ அல்லது வந்து ராசி நட்சத்திரம் நான் பேசுறது இல்ல. ஒரு மனிதனுடைய உடல்ல அங்கமா இருக்கக்கூடிய கை ரேகையா இருக்கட்டும், நான் பாக்குறது கால் பிறவல் ரேகை. அந்த கால் பிறவல் ரேகையை வச்சுன்னா உங்க லைஃப் என்னால சொல்ல முடியுங்கிறது என்னுடைய வாதமா நான் முடி வச்சிட்டு இருக்கேன். நீங்க ஐயா நீங்க நேர்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களை பத்தின விஷயங்கள் டேட் ஆஃப் பர்த்ங்கிறது காமன், ராசி நட்சத்திரங்கிறது காமன். இதனால லைஃப் என்ன என்னால நான் இதை தெளிவுபடுத்துறது இந்த போன்ல முடியாது. ரேகை கொடுத்துட்டு நீங்க அமரதுங்களை பத்தி நான் சொல்றேன், அதை நீங்க நேர்ல வந்து பாத்துக்கிறது ஐயா. சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. சாமி அடுத்து நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஓகே சுவாமி, இப்ப இந்த பைரவா டெம்பிள், பைரவா ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கே ஒரு 3 நாள் நிகழ்ச்சி தேவைப்படும். அதனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த பைரவா ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான நோய்களுக்கு மருத்துவர்களை வச்சு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. பட் என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட உங்களுடைய மனதுல அந்த திடீர்னு தோணக்கூடிய ஒரு ஹீலிங் இருக்கு இல்லையா, அந்த ஹீலிங் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாகவும் ரொம்ப நம்பிக்கையுடையதாகவும் இருக்குதுன்னு சொல்லி உங்களை சந்திச்சுட்டு போனவங்க சொல்றாங்க. அது எப்படி ஒரு சாத்தியம் அப்படின்னு நீங்க அதை தொடங்குனீங்க? நான் ஹீலிங்கிறது நான் தொடங்கின விஷயமே இல்லை. இது வந்து ஹீலிங்கிறது எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா ஒரு பிறந்த நாள் அவங்க கிட்ட பிளஸிங் வாங்குறோம், இதுதான் ஹீலிங். ஒரு ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நெத்தில வச்சு பிளஸ் பண்ணுவாங்க. நான் என்னை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 3 விதமா ஹீலிங் கொடுக்குறேன். ஒரு ஒரு வந்து உட்கார்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு உச்சியில வந்து ஒரு விரல வச்சு ஒரு நிமிஷம் 4 நிமிஷம் பிளஸ் பண்றேன். அந்த பிளஸிங் ஹீலிங்கிறது இந்த ஹீலிங் நம்ம சொல்றோம். ஒரு மனிதனுடைய உடம்புல அங்கத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இந்த ஹீலிங்னால முடியும். இந்த ரேகையை வச்சு பார்த்துட்டு போறதுக்கு அப்புறம் பிரசாதம் விபூதி எல்லாம் தலையில வச்சு விட்டு நான் பிளஸ் பண்ணி அனுப்புறேன். அந்த பிளஸிங் தான் ஹீலிங். இது ஒண்ணு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் பைரவா ஃபவுண்டேஷன் அப்படின்னா எங்கிட்ட டாக்டர்ஸ் 2-3 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து நான் கேன்சர், கிட்னி இந்த 2 விஷயம் பிளஸ் சுகர் இந்த 3க்கு பல காலங்களா மருந்து வந்து ட்ரஸ்ட் மூலியமா, இது பைரவா ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் மூலியமா மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன். இது ரெண்டு வரவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த பைரவருடைய கோயில், பைரவருடைய அருளாளர் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி படிப்பு செலவு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கேன், நிறைய அடாப்ட் பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்கேன். அது ஒரு விதமா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த கொரோனா காலத்துல ரொம்ப மாஸ்க், கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மாஸ்க் கொடுத்தேன். இந்த மாதிரி பைரவா ஃபவுண்டேஷன் மூலமா இதெல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள வரவங்க உதவி பண்றது, எங்களுக்கு இந்த காரியம் நடந்துச்சு சாமி அப்படின்னு சொல்ற போது அதை நீங்க அப்படியே ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல போட்டுருங்க.
ட்ரஸ்ட்ல கொடுத்துருங்க, அதுக்குண்டான ரெசிப்ட் நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் இது வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு அங்கம், பைரோ ஃபவுண்டேஷன். இப்ப இந்த ரேகை வச்சு பாக்குறது வர ஃபீஸ கூட நான் ட்ரஸ்ட்ல போடுறது. அதனாலதான் அந்த குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் டாக்டர் வச்சு பாக்குறதுக்கும் இவ்வளவு உதவிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய பண்ணணும், உங்களுடைய சேவை தொடரணும், நிறைய அதற்கான உதவிகள் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். தொடர்கிறது நேரம், நல்ல நேரம். சாமி, நிறைய விஷயங்கள் பேசணும், அதுக்கு முன்னாடி நம்ம கூட நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? அம்மா நான் குருலட்சுமி பேசுறேன். குருலட்சுமி, ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி நேயர்கள் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படியே காலைல எழுந்துனா பளிச்சுன்னு பட்டாசு மாதிரி பேசுறீங்க. வாழ்த்துக்கள்மா, உங்களுடைய சந்தேகத்தை சாமி கிட்ட கேட்கலாம். நன்றி, நன்றிமா. எக்கோ ஆயிட்டு இருக்கு. ஏட்ட பேசலாமா? ஐயாட்ட பேசுங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க, சாமி சொல்லுவார். நமஸ்கார் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஜெய் பைரவா. பைரவாய் நமகம்மா. ஐயா, எங்க ஊர்ல எங்களுக்கு பைரவர் சிலை எடுத்து வைக்கிற பாக்கியம் கிடைச்சிச்சு. அடுத்து நாங்க என்ன பண்ணா நல்லா இருக்கும், உங்க ஆசீர்வாதம் வேணும், என்ன பண்ணலாம்? அதாவது சாமியோட நம்பர் கீழே இருக்கு பாத்துக்கோங்கம்மா. ஏன்னா நம்ம வந்து ஸ்கைப் வழியா நிறைய விஷயங்கள் பேசுறதுனால அங்க மழை இருந்தாலோ இங்க மழை இருந்தாலோ அதுல நீங்க பேசுற இடத்துல மழை இருந்தாலோ கொஞ்சம் கனெக்ஷன் ப்ராப்ளமா இருக்குது. அதனால சாமியோட நம்பர் கீழே இருக்கு, அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க, ரொம்ப தெள்ள தெளிவா பதில் சொல்லுவாரு. சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா. சுவாமி, நம்ம சொல்ல வேண்டியது சிக்னல் ரொம்ப வீக்கா தான் இருக்கு, எனக்கு டிஸ்டர்ப் தான் ஆகிட்டு இருக்கு. நேயர்கள் அது கொஞ்சம் தெரிஞ்சுட்டாங்கன்னா கீழே போன் நம்பர்ல கூப்பிட்டு பேசிட்டாங்கன்னா உங்களுடைய விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். மன்னிக்கவும், போன் எல்லாரும் பேச முடியும்னு வருத்தப்படாதீங்க, எனக்கு சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு. ஆமா, ஏன்னா மழை காலங்கள் வேற, நம்ம வந்து இந்த லாக்டவுன்ங்கிறதுனால ஸ்கைப் வழியா இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். சோ மக்களுக்காக இந்த சேவை பண்ணும்போது சில சில தடங்கல்கள் மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சாமி சொல்லுங்க, இப்ப அவங்களுடைய அந்த கேள்விக்கு ஏற்கனவே ஒரு பைரவருடைய சிலை எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, அதுக்கு அடுத்தபடியாக நாங்க வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே பைரவர் நம்பி சரணாகதி ஆயிடுங்க. எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்துறது அதான், பைரவர் நம்பி சரணாகதி ஆயிடுங்க. சரணம்னு என்ன? நம்ம போய் அவன் பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிடுங்க, அவன் பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிடுங்க. எல்லாமே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள், அடுத்தடுத்த படிக்கட்டு எல்லாத்துக்கும் சொல்ற வார்த்தைகளை தான். கண்டிப்பா நீங்க அதை பண்ணுங்க, பெரிய மாற்றங்கள் கிடைக்குமா. நான் நீங்க எனக்கு போன்ல கால் பண்ணுங்க, நான் தெளிவா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுறேன். நிறைய நேயர்களுக்கு, அதாவது எல்லாருக்குமே வந்து எல்லா வீடுகளிலுமே இந்த பைரவர் அப்படிங்கக்கூடிய நாய் வளர்த்தக்கூடிய பாக்கியமோ அல்லது இட வசதிகளோ இருக்க வாய்ப்பு இருக்காது. அப்படி இருக்கிறவங்க எப்படி இதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வீட்டில் நடத்த முடியாது அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ தெரு நாய்களுக்கு செஞ்சாலும் அந்த புண்ணியம் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நேயர்களுடைய கேள்வியை நான் கேட்குறேன். இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன போது நம்ம இதை பேசியிருப்போம், ஒவ்வொரு உயிர் அணுக்களுக்கும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு சக்தி வாய்ந்தது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடவுள் படைப்புல ஒரு ரூபத்துல இருக்கக்கூடியது. இப்ப இந்த ஒவ்வொரு உயிரணுக்களுக்கும் நம்ம பண்ண 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 நம்மளுடைய வம்சாவளி அபிவிருப்தியாகும். அது நாய்ங்கிறது பைரவருடைய வாகனம். இதை நம்ம பண்ண பண்ண நம்ம நம்ம திருநாய் இல்ல நாயுமே எல்லாம் ஒண்ணுதான், வீட்டுலதான் வளர்த்துக்கிற நாய்கள் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது நாய் தான். இப்ப இதை நம்ம பண்ண பண்ண பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம உங்களுக்கு அதாவது ஏதாவது ரூட்ல போகும்போது ஏதோ ஒரு பிஸ்கட்டோ ஒரு ஆகாரமோ ஏதோ கொடுத்தோம்னா பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பா அது ஒரு பெரிய ஆரோக்கியமான விஷயங்கள் தான். எப்பவுமே ஒரு உயிரணுக்களை கொல்லக்கூடாதும்பாங்க, அடுத்தவங்களை கூப்பிடுறதே ஒரு நாயின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பைரவருடைய அறிவுங்கிறது வந்து ரொம்ப சாதாரண சக்தி வாய்ந்த கடவுள் கிடையாது, ரொம்ப அற்புத சிவனுடைய இன்னொரு அவதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கடவுள். கண்டிப்பா பைரவருக்கு நீங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே வாங்க, கோயில போய் தீபம் ஏத்துங்க. இது மாதிரி ஏதாவது திருநாய் பாத்தீங்கன்னா கூட அது தெருவுல பாத்தீங்கன்னா நாயினே சொல்ல வேண்டாம், அந்த பைரவருக்கு நீங்க ஏதாவது முடிச்சு பண்ணுங்க. நிறைய பைரவர்கள் நிறைய சேட்டை பண்றாங்க, பிஸ்கெட் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, முட்டை நான்வெஜ் தான் கேட்கறாங்க. சாமி அதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்ங்க. வணக்கம், யாருமா பேசுறீங்க?
ஓகே சாமி, இப்போ நான் அதான் வந்து நிறைய இடங்களில் பார்க்கும்போது, நம்ம கார்லயோ பைக்லயோ ஒரு பிஸ்கெட் வச்சு போற இடங்களை பார்க்கும்போது ஓகே பாவம் பசியா இருக்கும்னு போட்டோம்னா, அந்த பிஸ்கெட் ஈவினிங் திரும்பி வரும்போது அதே இடத்துலயே இருக்கும், காக்கா தான் எடுத்து சாப்பிடும். பட் முட்டை சிக்கன் அந்த மாதிரிலாம் வச்சா வேகமா சாப்பிடுறாங்க, அதுக்கு என்ன வித்தியாசங்கள், அதுக்கான காரணம் என்ன? பழக்கம் தான், இந்த பழகிட்டாங்க, அது வந்து அப்படியே பழகிடுச்சு. சில நாய்கள் சில வயதவர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பழக்கம் கொடுத்துட்டாங்க, அதனால அந்த விதமா உங்களுக்கு அது, அதனால அது பிஸ்கெட்டுங்கிறது வந்து அந்த டேஸ்ட் கூட அது தெரியாம இருக்கலாம், அது பழக்கம் இல்லாதனாலதான் அந்த காரணம். ஓகே சுவாமி, இப்போ பைரவா ஃபவுண்டேஷன்ல நீங்க வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க, நிறைய இந்த கிட்னி கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கியூர் ஆயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கான டாக்டர்ஸை நீங்க நியமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் வரும்போது வெளியே டாக்டர்ஸ் கிட்ட கண்டிப்பா போய் பார்த்துருப்பாங்க, நிறைய மெடிசன் சாப்பிட்ருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி ஃபைவ் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, எந்தெந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல உங்ககிட்ட வந்தா கியூர் பண்ண முடியும், அல்லது ஒரு மூணு வருஷத்துல அந்த உயிர் போகும்னு ஒரு டாக்டர் எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் வரைக்கும் காப்பாத்தின உயிர்கள் எத்தனையா இருக்கும்? இல்ல, இது பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க ஸ்டேஜ்ங்கிறது கேன்சர் பொறுத்த வரைக்கும் நாலு ஸ்டேஜ் இருக்கு. இப்போ என்ன பார்க்க வர்றது எல்லாமே டாக்டர் கன்சல்ட் பண்றாங்க, டாக்டர் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. என்னுடைய வேலை அந்த மருந்து கையில கொடுத்து பிளஸ் பண்றது, ஹீல் பண்றது என்னுடைய வேலை. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டுட்டு வந்து டாக்டர் பாக்குறாங்க, ஒன் மந்த்ல பாடியில இம்யூனிட்டி ஜாஸ்தி படுத்திருக்காங்க. அது சில எப்படி நம்ம உடம்புக்கு சத்து கம்மியா இருந்தா கீரை கொடுக்குறோமோ அது மாதிரி ஒரு புரோட்டீன் மாதிரி இந்த மெடிசன் உள்ள போற ஆயுர்வேதால உள்ள போறதுனால டாக்டர் காம்போல அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயமா நினைச்சு ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு ஒரு பல உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பைரவுடைய சக்தியா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இது ஸ்டேஜ பொறுத்த வரைக்கும் நாலு ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு, இன்னைக்கு எத்தனையோ பேர் ஸ்ரீலங்கால இருந்து வந்துட்டு இருக்காங்க, இப்ப இந்த லாக்டவுனால வர முடியாம இருந்துட்டு இருக்காங்க. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா மருந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசம் வந்து வாங்கிட்டு போயிட்டு ஒரு மாசம் கொரியால் அனுப்பி சொல்றாங்க. இங்க எல்லாமே அவங்களுடைய டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்து என்ன கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷனுக்கு எந்த மாதிரி எந்த ஸ்டேஜுக்கு என்ன மருந்து கொடுத்தா சரியாகுங்கிறது ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட், அது டாக்டர் கொடுத்து அந்த மெடிசனை கொடுத்து கொடுக்குறாங்க. நான் அவங்களுக்கு உட்கார வச்சு ஹீல் பண்ணி பிளஸ் பண்ணி அனுப்புற போது கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்துல பைரவுடைய அருளால பைரவ் ஃபவுண்டேஷன் பைரவ் ஹெல்த் கேருங்கிறது ஒரு பெரிய மாற்றங்களை கொடுத்து அவங்க எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு கொண்டுட்டு போறது. கியூர் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாடிக்கு அந்த மருந்துக்கு ஃபுல்லா ரெக்கவர் ஆகி குயிக்கா ரெக்கவர் ஆகுது, ஒரு சில பாடிகளுக்கு லேட் ஆகுது. டைமிங் இதுல சொல்ல முடியாது, எல்லாமே டாக்டர் அனலைஸ் பண்ற விஷயம், பேப்பர்ஸ் ரிசல்ட் பொறுத்து ரிப்போர்ட்டை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி சுவாமி, தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், சிறு இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் தொடரும். சுத்தமா நிட்ட விட்டு நிக்க இல்ல, என்னன்னா கூட இருந்து பக்கத்துல இருந்துட்டு இருக்கேன், எனக்கு என்னன்னே தெரியல, கொஞ்சம் ரொம்ப மீண்டும் தொடர்கிறது நேரம் நல்ல நேரம். நிறைய ஜோதிடர்கள், நிறைய ஜோதிடங்கள், ஜோதிடம் அப்படிங்கிறது பல விதமா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய விஜய் சுவாமிஜி பாத்தீங்கன்னா கால் பெருள் விரல் ரேகையை பத்தி, அதனால வந்து ஜோதிடம் குறித்து, அதனால எதிர்காலம் குறித்து, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பாதைகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது சம்பந்தமான கேள்விகள் இருந்தா இந்த நேரலைக்கு நீங்க கால் பண்ணலாம். சுவாமி, இப்ப இந்த கால் விரல் ரேகையை பத்தி நீங்க ஜோதிடம் சொல்லும் பொழுது எந்தெந்த மாதிரி சவால்கள் வந்து, சில நேரம் என் பையன் வந்து ஐஏஎஸ் படிக்கணும், அதுக்கு முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து உங்ககிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு இல்ல நடக்கும் நடக்காது அப்படி எப்படி சொல்லியிருக்கீங்க? இல்ல, ஒரு சில எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, அந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதான் இந்த ஜோதிடம். அந்த ஜோதிடத்துல வந்து பலம் பலவீனத்தை தான் நம்ம பார்க்கணும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு சில பேர்த்த வந்து ஒரு சில இதுக்கு இந்த வழியில போங்க, ஒரு ஐஏஎஸ் படிக்கணும்னா கூட இந்த ரேகையை வச்சு நீங்க நானே புஷ் பண்றது உண்டு. சில பேர் வந்து ஒரு என்ஜினியர் ஆகணும்னு நினைப்பாங்க, ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, அது எண்ணங்கள். நான் என்ன சொல்லணும்னா, ஜாதகம் இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பலமா இருக்கு, நீங்க ஏன் நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் பண்ணக்கூடாது? நான் பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப நிறைய ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்காங்க, அது சில பேர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ரேகை பொறுத்தவரையில, கால் ரேகை பொறுத்தவரையில, நாட் ஒன்லி ஐஏஎஸ், எந்த வழியில போனா சரியா இருக்கும், எந்த வழியில பண்ணா அவங்க ஜெயிச்சு நிக்க முடியும்,
எந்த வழிக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போலாங்கிறது இந்த கால் ரேகை வச்சுனா தான் நான் ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிட்டு இருக்கிறது. உங்களுடைய ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க. நான் சொல்ற விஷயம் சரியா இருந்தால் பைரவரை நம்புங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். நான் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து பார்த்தாங்கன்னா இந்த பிரச்சனைன்னு சொல்லிடுவேன். அந்த பிரச்சனைக்கு தீர்வு பொறுத்த வரைக்கும் நான் முடிவெடுக்கிறது இல்லை. என்னுடைய பிரார்த்தனையில் அது உத்தரவா நான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். அது உத்தரவுன்னு தான் சொல்லி எல்லாத்துக்கும் ஒன் டே டைம் எடுத்து அஞ்சு பேர் பார்த்தாலும் அந்த அஞ்சு பேருக்கு அடுத்த கட்டத்துக்கு வர்றக்காக அது பிரச்சனைகள் இருக்கும். ஒரு தீராத வியாதி இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஸ்டடீஸா இருக்கலாம், தொழில ஜெயிக்க முடியாம போலாம், திருமணம் தடைப்படலாம். இதுக்கு என்ன தீர்வுங்கிறது நான் பைரவர்கிட்ட உத்தரவிச்சு கேட்டு அந்த பைரவர் உத்தரவு என்ன கொடுக்குறோம்னா அதை தீர்வு. இந்த கால் ரேகை பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆணித்தரமாக என்ன நடந்துச்சே நடக்க போகுங்கிறது ஒரு 10 க்வெஸ்சன்ஸ்லயே நான் இதை கேட்கிற கேள்விக்கு ஆமா இல்லைங்கிறத மட்டும்தான் பதில் சொல்லுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ஐஏஎஸ் யோகம் இருக்கிறவங்களுக்கு நானே இதை ஐஏஎஸ் பண்ணுன்னு சொல்லுவேன். சில பேர்த்துக்கு எண்ணங்கள் இருக்கும், ஆனா கிரகத்துல பலம் இருக்கு, அந்த பலம் ஆக்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கறதுதான் இந்த பிரார்த்தனைகளும் இந்த பைரவருடைய சக்திகளும். ஓகே, இப்ப சொன்னீங்க அந்த விரல் ரேகையை பார்த்து நான் பலப்படுத்துவேன், நான் பலம் இல்லாததுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, அல்லது சினிமா துறைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் பிரபலப்படக்கூடிய இருக்கக்கூடிய துறைக்கு வரணும்னு மனசுக்குள்ள ஆசையோடு உங்ககிட்ட வந்து இதுல ஏதாவது பண்ணுங்க எனக்கு ஆகணும் அப்படின்னு, அந்த ஜாதகத்துல அதற்கு வாய்ப்பு இல்லாத போது எந்தெந்த மாதிரி இந்த ரேகையில நீங்க பலப்படுத்துவீங்க? இல்லைங்க, ரெண்டு விஷயங்க. இந்த ஜாதகம் ரேகைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும், இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா 9 நவ கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அங்கம். 9 கிரகம் 27 நட்சத்திரம் பலமா இருந்தால் அவன் எதை பண்ணினாலும் ஜெயிச்சிடலாம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தைகள் சொல்லுவோம், பட்ட புண்ணலியே படுதுன்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவன் கிரகம் உச்சத்துல இருந்துச்சப்பா, இப்ப நீச்சத்துக்கு வந்துருச்சப்பான்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய கிரகங்கிறது 9 நவ கிரகங்கள். அந்த 9 நவகிரக வலுவாக்குறதுக்கு, வலுவா இருக்கிறதுக்கு என்ன வழி? அதை ஃபர்ஸ்ட் நான் ரேகையில என்ன நடந்துச்சு நடக்க போகுதுங்கிற சொல்லிடுவேன். ஏன் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நவகிரகங்கள் வீக்கா இருக்கா, அல்லது நட்சத்திரங்கள் வீக்கா இருக்கா, அல்லது வம்சத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா? அதுக்கு என்ன தீர்வு? இப்போ நம்ம ஒரு செல்போன் மாதிரி தான், ஒரு செல்போன்ல வந்து 1000 ரூபாய் போட்டு வாங்கணும், சார்ஜ் போடணும், 1 லட்ச ரூபாய் போட்டு வாங்கணும், பேட்டரி சார்ஜ் போடணும். அந்த சார்ஜுங்கிறது ஒவ்வொரு பாயிண்டா குறை குறை ரெண்டுக்குமே சுவிட்ச் ஆஃப் ஆகுறதுதான். அது ஒரு மனிதன் உச்சத்துல இருந்தாலும் கொண்டு வந்து நீச்ச குப்பையில உட்கார வச்சுன்னு சொல்லுவாங்க, குப்பத்துட்டுல போட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குப்பத்துட்டியில் இருக்கணும் உச்சத்துக்கு போறது உண்டு. எல்லாமே இந்த 9 நவகிரகங்கள் 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரங்களை தான் நான் நாடிக்கும் நட்சத்திரத்துக்கும் கனெக்ட் பண்ணி இந்த ரேகை பொறுத்த வரையிலும் கால் ரேகை பொறுத்த வரையிலும் அவங்களுடைய வாழ்க்கையில இது தெளிவுபடுத்த முடியும். அதுல ஒவ்வொருத்துக்கும் சொல்றதே வந்து உட்காந்தாவே அவங்களுடைய லைஃப் என்னால தெளிவுபடுத்த முடியும். கண்டிப்பா அது மாற்றங்கள் என்ன, நவகிரகங்கள் பிளானட் வீக்கா இருந்ததுனால் அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன பிரார்த்தனைகள், அல்லது ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? இந்த விஷயத்துக்கு தான் எல்லாருமே ஒவ்வொரு துறையில ஜெயிக்கணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரணும்னு போராடுறது இருக்க. அவங்களுடைய வாழ்க்கையில எதை வேணாலும் நம்ம பிடிச்சு போகலாம், பட் நல்ல விஷயங்களை பிடிச்சு போறபோது நம்ம ஏணிப்படி கடவுள் கண்டிப்பா கைவிட மாட்டோம். அந்த ஏணிப்படி நம்ம மேல ஏறிடலாம். பைரவர் நம்புங்க, பைரவருடைய அருளால அதுக்கு என்ன வழிங்கிறது, நவகிரகங்கள் நட்சத்திரங்கள் குலதெய்வம் இதெல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு கரெக்டா நான் கைட் பண்ணி கொடுத்துருவேன். ரொம்ப மகிழ்ச்சி சுவாமிஜி. நம்மளுடைய பாதத்தினுடைய விரலை பார்க்கவே நம்மளால முடியல, அதனுடைய ரேகைகளை நம்மளால தேடி பார்த்தா கூட கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்னோ ரெண்டோ தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா அதை ஒரு சவாலா எடுத்து அதன் மூலமா மக்களை எல்லாம் வெற்றி பாதைக்கு கொண்டு போய் அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்க வைக்கிறீங்க. உங்களுடைய சேவை தொடர்ந்து இருக்கணும் சொல்லி வாழ்த்துக்கள். நான் ஒவ்வொரு வாரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் மாலை 5:30 மணிக்கு பைத்தேட்டிக்கு உங்க வீட்டுல ஒரு மண் விளக்கு ஏத்தி ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக்கு இந்த நாமத்தை 1008 முறை சொல்லுங்க. முடிஞ்சதுனால் உங்களுக்கு வாய்ப்பு வசதிகள் இருந்துச்சுன்னா செவ்வரளி மலர் வச்சு ஜபத்துல ஒவ்வொரு ஜபத்துக்கு பூவா போட்டுட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு ஏதாவது இந்த மாதிரி சின்ன குட்டி ருத்ராட்சரத்தை வச்சுக்கிட்டு கையில ரோல் பண்ணிட்டு 1008 முறை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வை மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவர் அருளால சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமா இருக்கும் பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவருடைய ஆசீர்வாதம். பைரவாய நமக.